ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் செகண்ட் வால்யூம் ஃபிசிக்ஸில் ஸ்லோ லேர்னர்ஸை கம்பல்சரியாக படிக்க வேண்டிய செலக்டட் குவஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோஸ் மெத்தட். இது 5 மார்க் குவஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ டிஸ்கிரைப் ஃபிசியோஸ் மெத்தட் டு டிட்டர்மின் த வெலாசிட்டி ஆஃப் லைட் ஆர் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். இப்படி தான் இருக்கும் குவஸ்டின். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஃபிசியோஸ் மெத்தட் டைட்டில் எழுதிக்கணும். ரெண்டாவது, இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மின் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஓகேவா? ஏரில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் லைட்டு ட்ராவல் பண்ண போகுது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம தான் 9th 10th படிச்சுக்கிட்டு இருக்கோம் 3 × 10⁸ மீட்டர்ஸ் பர் செகண்டுன்னு, இல்லையா? வேல்யூ நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த வேல்யூவோடு நம்ம முடிக்க போகிறது தான் ஆன்சரை. ஓகே, இப்போ இதுக்கு மினிமம் டயக்ராம் இருக்கணும்ப்பா. இப்போ டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா 3D அந்த வீல் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தேவையே இல்லை, கஷ்டப்பட வேண்டாம். சிம்பிளாக ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன, இந்த ஸ்ட்ரைட் லைனை முதல்ல வரைஞ்சிக்கோங்க. இது ஹரிசாண்டலாகவும் வரையலாம், பெண்டாகவும் வரையலாம், புரியுதா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த எண்டில் ஃபஸ்ட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டு அதை மிரர்னு காமிங்க. 3D வரையாதீங்க, இது போதும், புரியுதா? அப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸ், பேக் சைடு வந்து நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபஸ். அப்போ எம்ங்கிற மிரர் தான் நம்ம முதல்ல வரைய போகிறோம், புரியுதா? வரைஞ்சிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைன் வரைங்க, ஸ்லாண்டாக வரைங்க. 45 degrees டில்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மெஷர்மெண்ட்லாம் எடுக்க தேவையில்லை, புரியுதா? சும்மா ஒரு ஸ்ட்ரைட் லைனை டில்ட்டடாக வரைஞ்சிட்டு இந்த ஆங்கிள் 45 போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 45 degrees இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலாம் சொல்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு பல்பு வச்சுருந்தோம்னா அதுலேருந்து விழுகிற லைட்டு இந்த கிளாஸ் பிளேட் இருக்கு இல்லையா, பார்ஷியலி சில்வர் கிளாஸ் பிளேட், அது ரிஃப்ளெக்டும் பண்ணும் ரிஃப்ராக்டும் பண்ணும், புரியுதா? அப்போது இது மேலே லைட் விழும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் 45 இருக்கும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் 45 இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும், இன்சிடென்ட் ரேவுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேவு ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் 90 degrees இருக்கும். இது எங்கேயுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, உங்களோட நாலேஜுக்காக நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்றும் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். ஆனால் டயக்ராமில் 45 degrees கம்பல்சரியாக நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். அது கம்மியாக நீங்கள் போட்டாலும் சரி 45 போட்டுருங்க, ரைட்டா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் வரைங்க. ஸ்ட்ரைட் லைனுக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி அந்த மிரராக மாற்றிருங்க, எம். அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கிளாஸ் பிளேட்டு, பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் பிளேட், புரியுதா? அப்போது இதை லெஃப்ட் சைடில் வந்து கிளாஸ் பிளேட்டு ஜி அப்படின்னு போட்டு 45 degrees முதல்ல போட்டிருங்க. அதுக்கப்புறம் என்ன வரையணும், இதுக்கு மேலே வெர்டிகலாக ஒரு பல்பு. நீங்கள் பல்பு வரைகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் ஒரு டாட் வச்சு சுற்றி லைன்ஸ் போட்டு அதுலேருந்து லைட் வர மாதிரி காமிச்சா கூட போதும். அதை சோர்ஸ் ஆஃப் லைட்னு போட்டிருக்கேன். அதுலேருந்து லைட் வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த கிளாஸ் பிளேட்டில் விழுந்து ஓகே இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டு நேராக போகுது இல்லையா, அந்த ஸ்ட்ரைட் லைன் வழியாக. இப்போது இந்த பாத்தில் ஒரு டூத்துடு வீல், டூத்துடு வீல்னால் நம்ம சைக்கிள் பெடல் ரெண்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் ஒரு வீல் இருக்கும், அது வந்து பல் சக்கரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டூத்துடு வீல் இங்கே வச்சுருக்கிறோம். அதை வெர்டிகலாக வரைஞ்சிக்கிட்டு நம்ம 3D வரைஞ்சி டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா ஒரு ஓவல் ஷேப்பாக ஒரு சர்க்கிள் மாதிரி வெர்டிகல் சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி டூத் மாதிரி காமிச்சிக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு டூத்துக்கு நடுவில் அந்த கேப்லேயே லைட் போகிற மாதிரி படத்தை வரைஞ்சால் போதும். செப்பரேட்டாக இன்னொரு டூத் எல்லாம் வரைய தேவையில்லை, புரியுதா? அப்போ டூத்துடு வீல் வரைஞ்சிருக்கேன். அப்போ படம் டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ரெண்டு டூத் இருக்கு இல்லையாப்பா, இந்த ரெண்டு டூத்துக்கு நடுவில் உள்ள கேப்பில் தான் இந்த லைட் போகுது. இப்போது ஒரு டூத்து அதுக்கப்புறம் இன்னொரு டூத்துக்கு நடுவில் உள்ள கேப்புக்கு பேர் என்னென்னா ஸ்லாட். ஸ்லாட்னா ஒரு வெட்டு பள்ளம், புரியுதா? அப்போ ரெண்டு டூத்துக்கு நடுவில் ஒரு ஸ்லாட் இருக்குது, அது வழியாக தான் லைட்டு போகுது. இப்போது ஒரு ஸ்லாட்டுக்கும் அது பக்கத்தில் அட்ஜசண்ட்டில் இருக்கிற ஒரு டூத்துக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. அது இந்த படத்துலேயே காமிச்சிருங்க. இந்த படத்துலேயே பாருங்கள், இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாட்டு, அதுவும் இந்த டூத்துக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் என்ன எடுத்துருக்குறோம், தீட்டான்னு எடுத்துருக்குறோம், புரியுதா? அதை இந்த படத்துலேயே காமிச்சிருங்க. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டூத்துக்கு வீலில் சுத்த போகிறோம். அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம எக்ஸாமினேஷனில் ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இந்த வீல் சுற்றும் போது அந்த லைட் வந்து அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த கிளாஸ் பிளேட் வழியாக வெளியில் வரும், புரியுதா? அந்த லைட்டை நம்ம இங்கேருந்து பார்க்க போகிறோம், அப்சர்வர் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டூத்துக்கும் இந்த மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக டி, நியர்லி 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் தூரம் வந்து அந்த வீலில் இருந்து மிரருக்கு உள்ள டிஸ்டன்ஸ்.
அப்போ மிரரில் பட்டுட்டு ரிட்டர்ன் ஆகுமா இல்லையா லைட்டு? அப்போ ரிட்டர்னிங் லைட்டும் ஒரு டிங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகுது. அப்போ ஆன்வர்ட் ஜேர்னியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா டி, ரிட்டர்ன் ஜேர்னியில் எவ்வளோ டிஸ்டன்ஸு டி. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளவு? டூ டி. இந்த லைட்டு போய் வர்றதுக்கான டயத்தை வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ணணும், அதுதான் டி, டோட்டல் டைம் டேக்கர். புரியுதா? இப்போ கான்செப்ட் என்னன்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை டோட்டல் டைமால் டிவைட் பண்ணோம்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு கிடைச்சிரும், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். ஓகே, இப்போ இந்த படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் எழுதணும் பாருங்க. ஜி அப்படின்னா என்ன? பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட். எம்னா என்ன? ஃபுல்லி சில்வர்டு மிரர், அது மிரர். அதுக்கப்புறம் தீட்டானா என்ன? ஆங்கிள் பிட்வீன் எ ஸ்லாட் அண்ட் அ டூத். அதுக்கப்புறம் ஸ்மால் டி அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி வீல் அண்ட் அ மிரர். இவ்வளவாவது எழுதிக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசேஜில் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதை பார்த்தாலே நம்மளுக்கு டிக் போட்டுருவாங்க ஆன்சரில். அப்போ இதை எழுதுனதுக்கு அப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட் ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆன்வர்டு ஜேர்னியில் டி, ரிட்டர்ன் ஜேர்னியில் வந்து இன்னொரு டி, அப்போ டூ டி. அதனால நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு டூ டி போடணும் இந்த இடத்துல, மறந்துடாம. எல்லாரும் டக்குனு டி பை டின்னு தான் போடுறீங்க, அதை மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அப்போ டூ டி டிவைடட் பை டி போட்டுருங்க, அந்த ஈக்குவேஷன் ஒன்றுன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீல் வந்து கண்டினியூஸாக ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்குப்பா. அந்த வீலோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒமேகா. இதை நம்ம படத்தில் கூட இப்படி காமிச்சிக்கலாம். புரியுதா? இந்த டயக்ராம்லேயே கூட நம்ம என்ன செய்யலாம், இப்படி ஒரு ஆரோ மாதிரி இப்படி போட்டு இந்த வீல் சுற்றுது, அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஆங்குலர் ஸ்பீடு என்ன, ஒமேகா அப்படின்னு காமிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ அதோட ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பை டைம் தானே, ஆங்கிள். அப்போ தீட்டா டிவைடட் பை டி. இப்போ தீட்டாங்கிறது, வாட் இஸ் அ தீட்டா ஹியர்? ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு டூத்துக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள். அதை எவ்வளோ டைத்தில் கிடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதே சேம் டைம் டீல தான். இந்த டூ டிங்கிற டிஸ்டன்ஸை லைட் எவ்வளோ டயத்தில் வந்து ட்ராவல் பண்ணுதோ அதே டயத்தில் எவ்வளோ ஆங்கிள் இந்த வீல் சுற்றிருக்கும், தீட்டாங்கிற ஆங்கிள் தான் சுற்றிருக்கும். புரியுதா? இப்போ இந்த டூத்து வீலில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டீத் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கிறோம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம். புரியுதா? என் அப்படிங்கிறது ஒரு நம்பர், அதே நம்பர் ஆஃப் ஸ்லாட் தான் இருக்க முடியும். புரியுதா? அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டூத் இருக்குதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லாட் தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கேபிட்டல் என். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி, வேர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட்? தீட்டாங்கிறது டோட்டல் ஆங்கிள் இன் திஸ் சர்க்கிள், தட் இஸ் 2π 360 டிகிரி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டூத். புரியுதா? அப்போ என் பிளஸ் என் என்ன ஆகும்? 2n ஆயிரும். இதை நீங்கள் டைரெக்டாகவே எழுதலாம், கதையெல்லாம் எழுத வேண்டாம். புரியுதா? இப்போ நான் சொன்ன ஸ்டோரியெல்லாம் எழுத வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆனால் எக்ஸாம் பேப்பரில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை 2n, 2 கேன்சல் ஆனதுக்கு போக மிச்சம் என்ன இருக்கும்? 5n ரிமைண்டர். புரியுதா? இப்போ இந்த வேல்யூ ஆஃப் தீட்டா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? தேர்ஃபோர் தீட்டா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5n. அதை தூக்கி இங்கே 5n டிவைடட் பை டி போடுங்க. அப்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை n டின்னு வந்துடும். இந்த ஸ்டெப்பை கரெக்டாக போட்டுருங்க. புரியுதா? ஏன்னா 5n டிவைடட் பை டியை தான் 5n டின்னு போட்டிருக்கேன். சரி, இப்போ இந்த டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் தூக்கிடுறேன். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை n ஒமேகான்னு வந்துடும்ல, ஒமேகா கீழே வந்துடும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை n ஒமேகா, இதை 3rd ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டைம் டி அப்படிங்கிற ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை n ஒமேகான்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த டைம் டீயை தூக்கி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. அப்போ ஈக்குவேஷன் 3 வந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ இங்கே டி இஸ் ஈக்குவல் டு 5 பை n ஒமேகா, டினாமினேட்டரில் இருக்கு, கவனமாக இருக்கணும். அப்போ 2D இருக்குது, டிவைடட் பை டி பதில் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, 5 பை n ஒமேகா. திரும்ப இதில் உள்ள டினாமினேட்டர் என் ஒமேகா மேலே வந்துடும் இல்லையா? அப்போ அதான் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எழுதிக்குவோம். ஓகே, அதுக்கு முன்னால் 2D டிவைடட் பை 5 பை n ஒமேகா போட்டுட்டோம். வேணும்னா வாட் இஸ் என்ங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகே, n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ், எத்தனை பள்ளம் இருக்கு. அதே மாதிரி தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டீத், எத்தனை பல் இருக்கு. புரியுதா? ரெண்டும் ஒன்று தான். இப்போ இங்கே இந்த சப்ஸ்டியூஷன் இதை வந்து n ஒமேகாவை மேலே கொண்டு வந்துடுறோம். அப்போ
V is equal to 2dn omega divided by pi into the final equation. இதை எல்லாரும் தரவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எசக் பிசக ஏதாவது ஊடால மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஃபைனல் ஈக்குவேஷனை அழகா அண்டர்லைன் பண்ணிருங்க, பாக்ஸ்ல போட்டுருங்க, ஹைலைட் பண்ணிருங்க. அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் V equal to 2dn omega by pi. அப்போ 2 into dங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர், into nங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்லாட், அந்த வீல்ல எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். அப்போ ஒமேகா நம்ம தீட்டா பை டி இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ், புரியுதா? நம்ம எந்த ஸ்பீடில் அதை சுற்றுறோம், ஒமேகா ஹவு மெனி ரேடியன் பர் செகண்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். டிவைடட் பை பை, இதெல்லாத்த நம்ம வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா அதில் வர்ற வேல்யூ என்னன்னு கேளுங்க. வி இஸ் ஈக்வல் டு 2.99 வரும். நீங்கள் இந்த வேல்யூ எழுதுனா எழுதுங்க, புரியுதா? இன்டு 10^8 மீட்டர் பெர் செகண்ட். ஒருவேளை அது குழப்பமாக இருக்குது, டெசிமலுக்கு அப்புறம் நிறைய டிஜிட்ஸ் எழுதணுமான்ற கன்ஃபியூஷனே வேண்டாம். ஈக்குவல் டு 3 × 10^8 மீட்டர் பர் செகண்ட்னு முடிச்சிருங்க. இப்போ முக்கியமாக நம்ம வந்து ஸ்லோ லேர்னர்ஸை இந்த சாப்டரில் இந்த கொஸ்டின் ஆன்சரை படிச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் அவங்க கேட்பாங்க, எதை நம்ம வந்து படிக்கணுங்கிறதெல்லாம் வந்து நம்ம லக்க பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர். நம்ம ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாவது படிக்கணும் இல்லையா? அந்த கொஞ்சமாவது எப்படி படிக்கிறதுங்கிறது தான் நம்ம கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ங்கிறதுனால முதல்ல இதை படிச்சுக்கோங்க. இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு வாட்டி நீங்கள் வேணும்னா இதை எழுதி பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், எழுதுனா ஈஸியாக 5 marks நம்மளுக்கு வந்துடும். இன்பிட்வீன் எக்ஸ்பிளனேஷன், கதை கதையாக எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ஃபுல்லாக எழுத தேவையில்லை. சின்ன சின்ன வேர்ட்ஸில் இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா போதும், ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மின் த ஸ்பீட் ஆஃப் லைட் யாருன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் போட்டுக்கோங்க. டயக்ராமில் உள்ள டேர்ம்ஸ் எழுதிட்டு இந்த டெரிவேஷன் ஸ்டெப் வைஸாக பண்ணிடுங்க. ஃபைனலாக இதை அண்டர்லைன் பண்ணிடுங்க, 3 × 10^8 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஐ ஹோப் யூ ஹேவ் மஸ்ட் அண்டர்ஸ்டுட் வெல். பெஸ்ட் விஷஸ்.